ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இஃபோர் யூ தமிழ். இஸ்ரோ முதல் முறையாக இதுவரை யாரும் நெருங்கா சூரியனுக்கு மிக விரைவில் அனுப்பவிருக்கும் ஆதித்யா எல்வன் விண்கலம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம இஃபோர் யூ தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரோவால் மிக விரைவில் அனுப்பவிருக்கும் ஆதித்யா எல்வன் விண்கலம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே, அதாவது பூமியிலிருந்து 15,00,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒளிவட்ட பாதையில் சுற்றி வர இருப்பதால் 24 மணி நேரமும் ஒரு பக்கம் சூரியனை பார்த்தபடியும் மற்றொரு பக்கம் செய்தி தொடர்பிற்காக பூமியை பார்த்தபடியும் இருக்கும். தற்போது இந்தியாவில் நிலவுகிற பருவநிலை மாற்றங்களை குறித்து இதன் முன் இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களை வைத்து முன்னெச்சரிக்கையாக எப்படி கூற முடிகின்றதோ, உதாரணத்திற்காக கஜா புயல் வருவதன் முன் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து எப்படி உயிர் சேதங்களை தடுக்க முடிந்ததோ, அதைவிட மிக மிக துல்லியமாக இந்த ஆதித்யா எல்வன் மிக துல்லியமாக கணிக்க முடியும். மேலும் சூரியனில் ஏற்படும் பாதிப்புகளை வைத்து அதனால் நம் புவிக்கு என்ன பாதிப்பு நிகழும் என்பதை முன்கூட்டியே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இஸ்ரோவால் இதற்கு முன் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களை பாதுகாக்கும் நோக்கிலும் இந்த ஆதித்யா எல்வன் இஸ்ரோவால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவால் மிக விரைவில் அனுப்பப்படவிருக்கும் இந்த ஆதித்யா எல்வன் விண்கலம் மூலமாக சூரியனை பற்றி அறிவியல் ரீதியாக அறிந்து கொள்வதற்கும், சூரியனில் நிலவுகிற வெப்பநிலை மற்றும் கதிர்வீச்சு பற்றி தெரிந்து கொள்ளவும், விண்வெளியில் நிகழும் பருவநிலை மாற்றங்கள் காரணமாக நம் பூமியில் ஏற்படும் மாற்றங்கள் அதன் மூலமாக ஏற்படும் விளைவுகள் குறித்து ஆய்வு செய்யும் இஸ்ரோவின் ஆதித்யா எல்வன் விண்கலம் எவ்வித தடையுமின்றி அதன் இலக்கை அடைய நம் சேனலின் சார்பாக வாழ்த்துகிறோம். இன்னும் இது போன்ற பல பயனுள்ள சுவாரஸ்ய தகவல்களுக்கு தயவு செய்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுடைய சேனலில் வளர்ச்சிக்குவதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.